ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு குயரி. ஸோ அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அலைஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மெயிலுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அலைஸ் ப்ளூ ஆன்லைன் .com போயிட்டு ஆன்லைனில் இங்கே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆன்லைன் ட்ரேடிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட் வெப் லிங்க்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்களோட கிளைண்ட் ஐடியை நீங்கள் போடுங்க, பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற லிங்க்கை கொடுத்தீங்க, இந்த பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களோட கிளைண்ட் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பேன் நம்பர். ஸோ ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு வரும், உங்கள் இமெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கையில் இருந்ததுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா உங்கள் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்ட் அண்ட் ஓல்ட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டை லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சில செக்யூரிட்டிஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கும், ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்கும், அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ்வேர்ட் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட உங்கள் ஆட் வெப் வேறு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த செக்யூரிட்டி கோடை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்கும். ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் ரிமைண்டில் வச்சுக்கணும், இல்லை காமனாக ஏதாவது ஒன்று கூட கொடுத்துக்கலாம், அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்போ நீங்கள் இந்த க்வெஸ்சனை கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு க்வெஸ்சன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமு, ஒப்பேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ உங்கள் லேப்பில் இல்லை, நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, ஸோ அங்கே வந்து நீங்கள் வேறு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிலிட்டி இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிஃப்டியில் ஆர்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நிஃப்டி 50 கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிடும். சில ஈக்குவிட்டியில் வந்து ஒரு ஸ்டாக், இப்போ TCSல நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ TCSல வந்து ஈக்குவிட்டியில் TCS ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு. இப்போ நீங்கள் இதில் பை பண்ணணும், செல் பண்ணணும் அடுத்து. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பை, செல், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆட் அலர்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 1994 இருக்கா, உங்களுக்கு 1990 வரும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே இறங்கும்போது உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த அலர்ட் காட்டும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப அவைலபிள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு சார்ட்டு. ஸோ அலைஸ் ப்ளூவில் இருக்கிற சார்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அது நான் தனியாக போடுறேன், இன்றைக்கி கூட போடலாம் நம்ம. ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ட் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இதோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எத்தனை மினிட்ஸ் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்ன வியூஸ் வேணும், டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கேண்டில் வேணுமா, பார் வேணுமா, வால்யூம் கேண்டில் வேணுமா, ஹலோ கேண்டில் வேணுமா, எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டடீஸு, உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு RSI வேணும் அப்படின்னா அப்போ RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டடீஸை கிளிக் பண்ணி இந்த இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரியான டூல்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே இருக்க பாருங்கள், செலக்ட் டூலு. ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஓப்பன் மார்க்கெட் டெப்த்து. ஸோ பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பை ப்ரைஸ் என்ன, செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாக்
ஜஸ்ட்டோ இதில் வந்து உங்களுக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது 52 வீக் ஹை, 52 வீக் லோ, 1 மந்த் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன், மார்க்கெட் கேபிட்டல், பிஇ, செக்டார் பிஇ, செக்டாரோட பிபி, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட்ஸு, டிவிடெண்ட்டு, போர்ட் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஸ்மால் கேஸஸ், அதாவது அலைஸ்ப்ளோட ஸ்மால் கேஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஸ்டாக் பற்றின அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு இங்கே வந்துட்டுருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட விலை திடீர்னு ஏறுது இறங்குது, ஸோ அப்போ என்ன காரணத்தினால ஏறுது இறங்குது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரெவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த போர்ட் மீட்டிங், சாரி, Q4 ரிசல்ட் தெரியணும், நீங்கள் வேறு எங்கேயுமே போய் பார்த்துக்க தேவையே கிடையாது. இந்த நியூஸ்லேயே நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக நீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ரொம்ப ஈஸியான, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, டெய்லர் மேடான ஒரு ஆன்ட் வெப் சாஃப்ட்வேரு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எத்தனை குவான்டிட்டி வேணும், என்ன ப்ரைஸு, எவ்வளோ, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ப்ரைஸ் போட்டு நீங்கள் பை கொடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸில், சிஎன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, எம்ஐஎஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேல பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி தனியாக பார்த்துட்டோம். இதை பற்றி இன்னும் தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் கூட போடலாம். அப்புறம் ரெகுலர் ஆர்டரா இல்லை ப்ராக்கெட் ஆர்டரா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்கெட் ஆர்டரில் போடணும்னா ப்ராக்கெட் ஆர்டரு, அடுத்தது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகணுமா, ஸ்டாப் லாஸா இல்லை ஸ்டாப் லாஸ் டு மார்க்கெட்டா, இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து செல் பண்ணணும் அப்படின்னா சேம் கரண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் செல் பண்ணணுமோ அதை போட்டு செல் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் அங்கே சப்போஸ் மிஸ்டேக்காக நீங்கள் மாற்றிட்டீங்க, மாற்றி கிளிக் பண்ணிட்டா கூட அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே உங்களுக்கு பையிங் போட்டுட்டு உடனே வந்து செல்லிங் போடுறதுக்கு இங்கே நீங்கள் இந்த ஸ்க்ரூல் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணாத ஸ்கிரிப்டை டெலீட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அலைஸ் ப்ளூவில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இதில் வந்து ஸ்கிரிப்ட் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு டே கெய்னர் யார், அதே மாதிரி டே லாசர்ஸ் யார், நிஃப்டி 50 யார் இருக்கா, 100 யார் இருக்கா, மிட் கேப்பில் யார் இருக்கா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடுற ஆர்டரை இங்கே நீங்கள் விசிபிள் பண்ணிக்கலாம். அதாவது பெண்டிங் இருக்கிற ஆர்டரு, ட்ரேட் ஆன ஆர்டரு, இங்கே பாருங்கள் பெண்டிங் அப்படிங்கிறத பெண்டிங், கம்ப்ளீட் ஆன ஆர்டரு, ட்ரேட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால இது எங்களால் காட்ட முடியல. அடுத்தது போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் உங்கள் பொசிஷன் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் ஹோல்டிங் என்ன வச்சுருக்கீங்க, உங்களோட கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பே இன் பே அவுட் ப்ராசஸை நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம். அலர்ட்ஸ், எதுக்கு என்னென்ன அலர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ டிஎஸ்சிஎஸ்க்கு வந்து நம்ம அலர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இது செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், வேணானா டெலீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களோட ட்ரேடிங்கை மானிட்டர் பண்ணுறதுக்கும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் இந்த ஆண்ட் வெப் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் ஆண்ட் மொபி இருக்குது, ஆண்ட் டெஸ்க் இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டில் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இன்னொன்று, அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்டில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட்டுனா ரெஃபர் ஃப்ரெண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டரில் நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணாலே போதும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கான ஷேரிங் வரும். ஸோ ரெஃபர் அ ஃப்ரெண்டை பற்றி ஆல்ரெடி நான் தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க நீங்கள் ஜஸ்ட்டு இதில் சர்ச்சில் போயிட்டு அலைஸ் ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை பிளேலிஸ்ட்டில் அலைஸ் ரெஃபர் ஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் சரி செக் பண்ணிப்பேங்க. நான் பிளேலிஸ்ட்டை வேணாலும் ஆட் பண்ணிவிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி லிங்க் கொடுத்து இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில்
கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடையே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற என் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் தே வாண்ட் நீட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உங்கள் மூலியமாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ரெவென்யூ ஷேரிங் க்ரெடிட் ஆகும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு இந்த ரெஃபர் ஃப்ரெண்டில் இருக்குது. இது உங்களோட ஆண்ட் வெப்பில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன். ஸோ இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.